வேற ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் காந்தி அடிகளை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரைஸ் பண்ணுங்கள். காந்தி அடிகள் அப்போ 1910 தென்னாப்பிரிக்காவில் அவர் இருந்த நேரம், அவர் வக்கீலாவோ பாரட்லாவாக இருந்து அட்வொகேட்டாக இருந்த நேரம். ஒரு நாள் அவர் காந்தி பார்க்கில் உட்காந்துருக்கப்பல ஒரு 25 வயசு பையன் வந்து உடம்பு முழுக்க ரத்த கரையோட உடையாந்து அவர் முன்னாலேருந்து ஐயானூர்லேருந்து வடங்குறான். நீ யாருப்பா, யார் நீ அப்படி கேட்குறப்போ, நான் ஒரு தமிழன், தமிழ்நாட்டிலேருந்து உழைக்கிறதுக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தேன், தோட்டத்தில் கூலி வேலை செய்கிறேன், எங்கள் குடும்பமே 10 குடும்பம் நாங்கள் வந்து இந்த வேலை செய்கிறோம், ஆனால் அந்த வெள்ளைக்கார முதலாளி எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, 20 மணி நேரம் வேலை செய்கிறோம், 4 மணி நேரம் எங்களை அடிப்பார், நிறையான சாப்பாடு கிடையாது, எங்களுக்கு தூக்கம் கிடையாது, எங்களுக்கு துணி நல்ல துணிமணி கிடையாது, நாய்க்கு லைசன்ஸ் போடுற மாதிரி எங்கள் கழுத்தில் லைசன்ஸ் போட்டு வச்சுருக்கிறாரு, இதை வச்சு நாங்கள் வேறு இடமும் நாங்கள் போக முடியாது, மாற்றி போனாலும் எங்களை கையோடு இழுத்து கொண்டு வந்து எங்களை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாரு அப்படின்னு அழுவார். ஆனால் அவர் கேட்டோன்னா காந்திக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுவான். அப்புறம் ஏன் நீ தோளில் துண்டு போட, துண்டு அவன் தோளில் போடாமல் அதை கப்பத்தில் வச்சுருப்பான், ஏன் துண்டு தோளை தூக்கி போடுங்க, ஐயோ அப்படி போட்டோம்னா எங்கள் தோளே இருக்காது சாமி ஐயா, நான் வந்து அது நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க அப்படிங்கிறப்போ, அப்போ உன் பேர் என்னன்னு கேட்பாரு, என் பேர் பாலசுந்தரம், அப்போ நீங்கள் யாரில் வந்து நாங்கள் 15-10 குடும்பம் இங்கே இருக்கிறோம், நீங்கள் எனக்காக கோர்ட்டில் எங்கள் முதலாளி கேட்டு கேஸ் போட்டு வாதாடணும்னு கேட்குறாரு. ஃப்ரீயா என்ன வக்கீல்லாம் உடனே கொடுக்கணும்ல, நீங்கள் ரொம்ப ஏழைகளுக்காக செய்கிறது கேள்விப்பட்டேன், அதுவும் இந்தியாவில் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு வந்து சொல்கிறேன்னா, சரி உனக்காக நான் பேசுன்னு சொல்லி அந்த பாலசுந்தரத்தோடைய கேஸை எடுத்து அந்த தோட்ட தொழிலாளிகளுக்காக பேசி ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஜெயிச்சு கொடுத்தோன்னா அதுக்கு அந்த ஊரில் அந்த இல்லை தமிழர்கள் அவ்வளோ பேரும் ஒன்றுமோல எனக்கு அவருக்கு நன்றி சொல்லும்போது, அப்போ அவர் ஒத்துழைமை இயக்கம், அதாவது முதலாளிகள்லாம் குடும்பப்படுத்தினா அதுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வோம், இவ்வளோ நேரம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஒத்துழைமை இயக்கம் நடத்தினது முத முதல்ல தென்னாப்பிரிக்காவில் தான் அவர் நடத்தினார். அது ஒத்துழைமை இயக்கத்தில் முத முதல்ல நடந்தது. அந்த பாலசுந்தரமும் அவன் குடும்பத்தாரும், அந்த பாலசுந்தரத்துக்கு தங்கச்சி, அவள் பேர் தில்லையாடி வள்ளியம்மைன்னு பேர், அவள் 13 வயசு தான். அந்த ஒத்துழைமைக்கத்தை சேர்ந்ததுனால காந்தியடிகளை, தில்லையாடி வள்ளியம்மைய, பாலசுந்தரம் அவங்க வீட்டு அத்தனை குடும்பத்தையும் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு கடுமைப்படுத்தக்குள்ள ஒரு வருஷம் கடுமையான ஜெயில். ஆனால் காந்தியை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பாலசுந்தரம், தில்லையாடி வள்ளியம்மைலாம் அந்த ஒரு வருஷம் இருந்துட்டு வெளியே இருக்கலாம். அந்த ஜெயில் சாப்பாடு இல்லை, இப்போ ஜெயிலெலாம் இப்போ மாதிரி ஏசி எடுத்து கொடுக்க மாட்டாங்க, பெட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும் அப்படி கிடையாது. 10 அடி ரூமில் 8 வரி 7 ஆடு மாடு அடைச்சுமே மொத்தம் அடைச்சி போடுவாங்க. அந்த ரூம்லேயே ஒன்றுக்கு சட்டி கொடுப்பாங்க, அதே ஒன்று போனோம், அதே வெடிக்கு போனோம், அங்கேயே படுத்துக்கணும், அங்கேயே சாப்பிடணும், அவ்வளோ கடுமை. அப்புறம் பகல் முழுக்க கடுமையாக அடி வேலை கொடுப்பாங்க, அவ்வளோ கொடுமையானதான். சிறைவாசனா ரொம்ப கஷ்டம். அந்த நாமக்கல் கவிஞர்கள் சொல்லுவார், சிறைவாசம் அடிப்பு உதவி பட்டு உயிர் தியாகம் பண்ணி தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம், சும்மா சாப்பிட்டு சுதந்திரம் அடையலான்னு சொல்லி பாட்டுனுவார். அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டதுனால அந்த பிள்ளை தில்லையாடி வள்ளியம்மைக்கு, அவங்க ஊர் பேரும் தில்லையாடி, அப்புறம் வள்ளியம்மை, அது சீர்காழி பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் தான் சிலை அடிங்கிற ஊர். அவள் ரொம்ப உடம்புலாம் போய் 14 வயசில் அவளுக்கு இறக்குற ஸ்டேஜில் வந்துட்டாவா. அப்போ அவளை ஜெயிலேருந்து விடுதலை பண்ணி அவங்க இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அவளால் நடக்க முடியல. காந்தியும் அந்த பாலசுந்தரமும் ஒரு போர்வையில் அவளை படுக்க வச்சு, தோளை வச்சு தூக்கிட்டு போய் காந்தி ஆசிரமத்தில் அவளை படுக்க வச்சு, காந்தி வந்து ராமன் நாமன் சொல்கிறார் அவளுடைய உயிர் போகிற நேரம். அப்போ அவள் சொல்கிறா அவங்க அண்ணன்கிட்ட, அண்ணா எனக்கு திருவாசகம் பாடு அண்ணா, அந்த எப்போ நம்ம பாடுவோம்ல அந்த பாட்டை பாடுறண்ணா அப்படிங்கிறான். ஒன்று அவங்க அண்ணன் பாட்டு பாடுறான், பாட்டு பாடப்பட அவன் முகம் அப்படியே அப்படியே முக ஜெகஜோய பிரகாசமாக தெய்வீக கலையோடு அப்படியே ஆத்மா சாந்தி அடைஞ்சது. இன்னும் காந்தி கேட்குறாரு, இப்போ என்ன பாடுனே, அவள் என்ன பாட்டு கேட்டாங்கிட்ட அப்படின்னு கேட்கக்கூட, இது திருவாசகம்னு பேர், இந்த திருவாசகத்தை நாங்கள் உயிர் போகும்போது இந்த திருவாசகத்தை பாடினா நம்ம எதை நினச்சி உயிரை விடுறோமோ அதே நினைப்பில் அடுத்த பிறையை நாங்கள் பறப்போம், அதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர் விடும்போது அந்த திருவாச மாணிக்க வாசல் எழுதின திருவாசத்தை பாடி தான் நாங்கள் உயிர் விடுவோம் சொன்னோட, அப்போ எனக்கு தமிழ் எழுதி கொடு அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் திருவாசத்தை பாட்டை தமிழ் எழுதி கொடுப்பார். தமிழ் எழுதி கொடுத்தோன்னா அது காந்தி வந்து அது இங்கிலீஷை மாற்றி படித்து பார்த்துட்டு, இவ்வளோ அருமையான இதா, இப்போ இவ்வளோ அருமையாக இருக்குதா, இனிமேல் என்னுடைய பிரார்த்தனையில் நாங்கள் அவங்க தினம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்க ஆசிரமத்தில், எங்களுடைய பிரார்த்தனை கடைசி பிரார்த்தனை இந்த திருவாசம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இந்த திருவாச படிக்காக தமிழ் படிக்கணும் அப்படின்னு தமிழாசிரியை வச்சு தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் படித்தார், தமிழ் படிச்சுட்டு அவர் இந்தியாவுக்கு வந்தப்போ பாரதங்கிறதுல அவருடைய ஆசிரமம் வந்தது. அங்கே ஒருத்தர் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப பக்தி உள்ள செட்டியார் ஒருத்தர் வந்ததப்போ அவருக்கு திருக்குறளை பற்றி ஒரு பெரிய புக்கு புஸ்தகம் எழுதி அவர் கையில் கொடுக்குறாரு காந்திக்கு. ஆனால் காந்தி இப்போ தமிழ் படித்தனால
திருக்குறளை படித்து பார்த்துட்டு என்ன இவ்வளோ சிறப்பான ஒரு இதாக பாடலாக இருக்குது, உலகத்தில் வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குது அதில் சொல்லிட்டு அதை படித்து பார்த்துட்டு அது சில இதுக்கு அர்த்தம் கேட்பார். உடனே அவர் சொல்லுவார், ஆனால் அவர் சொல்லுவார், நான் அந்த பரிசு கொடுத்தேன்ல என்னுடைய உங்கள் கையெழுத்து எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு 5 ரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்பார். 5 ரூபா பணம் எதுக்குங்கிறப்போ நான் கர்ஜனுடைய இது வந்து சொண்டு செய்கிறேன்ல அதுக்கு அதுக்கு வந்து பணம் போட்டால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு கையெழுத்து கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு உங்களுடைய ஏதோ எழுதி எனக்கு கையெழுத்து கொடுங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீர் மேல் எழுத்து யாக்கை, நீர் மேல் எழுத்து யாக்கை அப்படின்னு என்ன, நம்ம தண்ணியில் எழுதுற நம்ம உடம்பு தண்ணியில் எழுதுகிற எழுத்து மாதிரி மறந்து போகக்கூடியதுங்கிற எழுதியும் காந்தி கொடுப்பாரு. அவள் அப்போ எவ்வளோ தூரம் அவர் தமிழ் படிச்சிருந்தா, எவ்வளோ தூரம் தமிழோட அன்பு பாசம் வச்சு படிச்சிருந்தா அவர் அவளை தீர்மானம் எழுதிப்பார். நீர் மேல் எழுதியால் நம்ம உடம்பு வந்து ஒரு நீர்க்குமிழி மாதிரி இளமை நீர்க்குமிழி உடஞ்சிடும் உடனே, கடலில் செல்வம் வந்து கடல் அலை மாதிரி வரவும் போகும் போயிடும். ஆனால் அந்த உடம்பு நீர் மேல் எழுத்து தண்ணியில் எழுத்து மாதிரி மறைஞ்ச உடனே அப்புறம் அது ஒரு அந்த அந்த ஒவ்வொரு தடையும் அந்த ஆசிரமத்தில் காந்தியுடைய பிரார்த்தனை முடிஞ்சோன்னா திருவாசகத்தை பாடி தான் அந்த பிரார்த்தனையை முடிப்பாங்க. இப்படி நம்ம தமிழுக்கு சிறப்பும் பெருமை சேர்த்தவர் காந்தியடிகள்.